எல்லா தெருக்களிலும் வேலை வெட்டிக்கு போவாத வெட்டி பசங்கன்னு சில இளைஞர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கும் தெருவில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை இந்த மாதிரியான இளைஞர்கள் மீது சேர்த்து விட்டுருவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் இந்த மாதிரியான சில இளைஞர்கள் செய்த செயல் அனைவரையும் ஆச்சரியமடைய செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர்களை எல்லோரும் பாராட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சம்பவம் தாம்பரம் பகுதியில் நடந்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலையை இழந்த சில இளைஞர்கள் தெருவில் நின்று பேசி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் தெருவில் இருக்கும் வீட்டு கழிவுநீர் கால்வாயில் நாய் ஒன்று கத்தும் சத்தம் கேட்டுள்ளது. பாவம் அந்த தெருநாய் உணவுக்காக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தலையை நுழைத்துள்ளது. பிளாஸ்டிக் டப்பாவில் தலை மாட்டிக்கொண்ட நிலையில் அந்த தெருநாய் சத்தம் போட தொடங்கியுள்ளது. இதை பார்த்த அந்த பகுதி இளைஞர்கள் உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. பிளாஸ்டிக் டப்பாவில் தலை மாட்டிய நிலையில் மூச்சு விட முடியாத நிலையில் துடித்த நாய்க்கு கத்தியை கொண்டு மேல் பாதியை வெட்டியுள்ளனர். மிகுந்த பயத்துடன் இருந்த அந்த நாய் சற்று பயம் தெளிய ஆரம்பித்தது. இளைஞர்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை வெட்டி நாயை காப்பாற்றியிருக்காங்க. மேலும் இது போன்ற பல தவறுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இளைஞர்களை பத்தின கமெண்ட்ஸை மறக்காம எங்களுடைய காம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.